பட்டுனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சைப்பாஸ் சில்க்ஸ். Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. தனாவட்டா இருக்கு. ரெண்டு வாரம் அந்த வீட்டுக்குள்ள நான் காப்பாத்தன ஒண்ணுன்னு சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மக்களே விசித்திர ஆர்மி யாரா இருந்தீங்கன்னா நீங்க கீழ வந்து கமெண்ட்ல போடுங்க. எனக்கு சத்தியமா புரியல. அவங்க அப்படித்தானே, அவங்க வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சாரியே நான் தான் காப்பாத்தினு கூட சொல்லுவாங்களா விசித்ரா? இந்த கேக்குற இல்ல இந்த ஷோவே நான் தான் கட்டி காக்குறேன்னு சொல்லுவாங்களா? அது வரைக்கும் ஓகே, நாளைக்கு வெளியில வந்து மக்களே நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லாம இருந்தா சரி. நான் எனக்கே தோணுது கூல் சுரேஷ் போல ஆட்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருப்பது வந்து எனக்கு சரியா படல. எதை வச்சு சொல்றீங்க? அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அக்செப்டன்ஸ், அவர் நடிக்கிற விதம், அவர் அழுகிற விதம், அவர் ஏமாத்துற விதம், அவர் பார்க்கும் அந்த நோக்கம் எல்லாமே எனக்கு தவிர பூர்ணிமா இருக்கணும், கண்டென்ட்டுக்காக பூர்ணிமா இருக்கணும். ஆமா, பூர்ணிமா வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டியை கொடுத்துதான் வெளில அனுப்பணும். அவங்கள வச்சு எவ்வளவு கண்டென்ட் எடுக்க முடியுமோ எடுத்து தான் அனுப்போம். சக்கையா பிரிஞ்சு கொடுத்தா மாயா அண்ட் பூர்ணிமா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, பூர்ணிமா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன் அழுகுற கண்டு வேர்க்குது, நாயங்க அழுகுற, ஐ அம் டான் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுடைய செய்கையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. தானா வருதுங்க, நான் என்ன கப்பட்டுவேன், மத்தபடி லவ் யூங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் சொல்ற மாதிரி பூர்ணிமா வந்து பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கண்ணை மட்டும்தான் தண்ணி ஆறாகும். எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தது விக்ரமுடைய அந்த நாமினேஷன். இந்த வாட்டி ஆக்சுவல் நாமினேஷனுக்கு வந்து இது கொடுப்பாங்க, கல்லு, அதாவது செங்கல் மாதிரி ஒரு கொடுக்குறாங்க, அதை வந்து பேக்ல போட்டு சுத்திட்டே இருக்கணுமா நாமினேட்டா நாமினேஷன். நல்ல விஷயம், கிரியேட்டிவ் டீம் கிரியேட்டிவா வேலை செய்யுங்க. ஆனா இதுல சூப்பரா தப்பிச்சவது யார் தெரியல? தினேஷ். தினேஷ் 10 பேர் நாமினேட் பண்ணி டைரக்ட் நாமினேஷன்ல வந்ததுனால இப்ப யாருமே நாமினேட் பண்ண முடியாம தப்பித்தவர் வந்து தினேஷ். இதெல்லாம் 10 கல்லோட சுத்திட்டு இருக்கணும் மனுஷன். இப்ப ஜாலியா சுத்துறாரு நாமினேஷன் ஆகியும். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதான் விக்ரம் வந்து மணி அண்ட் விசித்ராவை சொன்னாரு. ஓகே, அப்ப விசித்ரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருப்பி விசித்ரா வருவாங்க, ஆக்சுவலா விக்ரமுக்கு திருப்பி வருவாங்க, அப்ப சொல்லுவாங்க, நான் அதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நிக்சன் வருவாரு, அவர் வந்து அர்ச்சனாவை சொல்லிட்டு இவங்க வந்து ரவீனா போல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ரவீனா 2.0 இவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த விஷயம் தான் எனக்கு புரியல. இப்ப என்ன அர்ச்சனா வந்து கிரிஞ்சு பண்றாங்கன்னு சொல்றாங்களா? நாம அப்ப எத்தனை பேரும் இந்த ரிவ்யூல அர்ச்சனா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க நாம எல்லாம் முட்டாளா? எப்படி நிக்சன் வந்து அர்ச்சனா கிரிஞ்சு பண்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாரு? பதில் சொல்லுங்க ரஜிரா. வச்சுட்டாங்கல்ல. ஆமாண்ணே, கிரிஞ்சு இந்த கேமரா முன்னாடி போய் அடிக்கடி பண்றாங்கண்ணே, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரீல்ஸ்ல வருது. அப்படி என்ன கிரிஞ்சு பண்றாங்க? ரீல்ஸ்ல பாக்குறேன், ரீல்ஸ்ல வருது நிறைய. அந்த பிக் பாஸ் நான் அழகா இருக்கிறேன், பிக் பாஸ் இப்படி இப்படி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்றாங்க. ஆமா, அடுத்து வந்து விசித்ரா அவர்கள் வந்து வராங்க, அவங்க கூல் சுரேஷ சொல்றாங்க, இந்த குக்கிங் சொல்றாங்க. விசித்ராவை சாரி, கூல் சுரேஷ் விசித்ராவை சொன்னதுனால விசித்ராவை கூல் சுரேஷ சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து அது சொல்லும் போது கூல் சுரேஷுடைய அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப 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 இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன் கூல் சுரேஷ் ஏதாவது சொன்னா மட்டும் அந்த மனுஷருக்கு பொத்திக்கிட்டு வருது சொல்லுங்க? ஏன் வருகிறது? அனன்யா கூல் சுரேஷ சொல்லும் போதும் தெளிவாக ஒரு காரணம் சொல்லுவாங்க, 55 நாள் 55 நாள் இந்த வீட்டை நீங்க வந்து சும்மாவே கடந்திருக்கீங்க, சேஃபாவே கடந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல விசித்ராவும் இது மாதிரி குக்கிங்ல வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும் போதும், விக்ரம் சொல்லும் போதும் நான் நீ என்ன இப்படி சொல்லுன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அதுதான் புரியல, 2 வாரமா நான் உன்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நீ என்ன காப்பாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க நாமினேட் ஆகத்தான் செஞ்சாங்க ஆல்ரெடி. விக்ரம் எல்லா டைமும் நாமினேட் ஆகத்தான் செஞ்சாரு, பீப்புள்ஸ் சைடு ஓட்டு வந்ததுல அவரு போகல. அப்ப விசித்ரா வந்து நான் உன்னை காப்பாத்துகிறேன்னு எப்படி சொன்னாங்க? அதுதானே எனக்கும் டவுட்டா இருக்குது. ஒருவேளை வந்து என் கூட நீ இருக்கிறதுனால நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். அப்படி ஒரு மைண்ட் கூட நீ இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஷோல அதிகமா
வந்து எனக்கு ஃபயர் விடுற ஆடியன்ஸ் நிறைய பேர் கிளாப்ஸ் தட்டுறதுனால, எனக்கு நீ மகனா இருக்கிறதுனால, உன்னை காப்பாத்துறதுனால நீங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அப்ப ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிடுச்சா நம்ம விசித்ரா மேடத்துக்கு? மேபி அப்படி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அவ்வளவுதான், டவுட்லாம் இல்ல, கிளியரா இருக்கு. நீ டவுட்டுக்கு போற, தெனாவட்டா இருக்கு. ரெண்டு வாரம் அந்த வீட்டுக்குள்ள நான் காப்பாத்தின ஒண்ணுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மக்களே விசித்திர ஆர்மி யாரா இருந்தீங்கன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா எனக்கு சத்தியமா புரியல. அவங்க அப்படித்தானே, அவங்க வந்து என்னன்னா கமல் சாரியே நான் தான் காப்பாத்தினு கூட சொல்லுவாங்களா விசித்ரா? இத கேக்குறேன். இல்ல இந்த ஷோவே நான் தான் கட்டி காக்குறேன்னு சொல்லுவாங்களா? அது வரைக்கும் ஓகே, நாளைக்கு வெளியில வந்து மக்களே நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லாம இருந்தா சரி. இல்லனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கிளாப்ஸும் பாசிட்டிவான வைப்ஸும் வருது இல்ல, அதனால மேபி வந்து அது அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கும் அவர் சொன்ன அந்த ஸ்டோரிக்கும் அவர்கள் வந்து தன்னிச்சையாக அந்த புள்ளி கேங்கை எடுத்த நோக்கத்துக்கும் வந்துச்சு. இவர்கள் புள்ளி ஆவறதுக்கு வரல, புரியுதா? புரியுது. And this is not even Big Boss ultimate to be an ultimatum. Purida? So, Vichitra avudaiya indha nadavadikai ellam paakumbodhu avargal oru veeda kattitte vandranga theriyuma audience manasula. Adha avagale thukkunura pottu odaikkranga. Ena namma makkalukku overa aadana puriyadhu. Senjiruvai. Okay va? Na solra seigai ootu vagaiyaga. எனக்கே தோணுது கூல் சுரேஷ் போல ஆட்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருப்பது வந்து எனக்கு சரியா படல. எதை வச்சு சொல்றீங்க? அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அக்செப்டன்ஸ், அவர் நடிக்கிற விதம், அவர் அழுகிற விதம், அவர் ஏமாத்துற விதம், அவர் பார்க்கும் அந்த நோக்கம் எல்லாமே எனக்கு தவறாது. தவறா இருக்குன்னா என்ன மாதிரி விஷயத்துல தவறா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்ல. அவர் செய்யும் எல்லா பிரச்சனையும் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப 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 ஃபேக்கா இருக்காரு. ஆனா அவர் செய்த வெளியில இருக்க காரியமும் சரி உள்ள காரியமும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள் இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய பர்சனல் வியூ, அது மத்தவங்க இருக்குவா இல்லையா பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இல்லனா அவர் அழுகும் போதுமே நிறைய இடத்துல நம்ம பேசியிருந்திருப்போம், செயற்கையா இருக்கு, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காகவோ இல்லனா மத்தவங்க கிட்ட வந்து ஒரு அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காகவோ அவர் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசா வந்து இதுலயும் ஃபீல் பண்ணி அவர் இன்வால்வ் ஆகி எதுவுமே இன்ன வரைக்கும் அவர் நாடாத மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே தெரிஞ்ச விஷயங்கள். அவரோட ஃபேமிலி பத்தி சொல்லும் போது மட்டும்தான் கொஞ்சம் அவர் எமோஷனலா அழுதாருன்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அப்ப கூட இல்ல, ஏன்னா ஃபேமிலிக்கு நான் சொல்லாம வந்துட்டேன். என் மாமனாரு இந்த கண்டென்ட்லாம் பார்க்கும்போது, அதாவது இந்த 100 நாள் தானே பிக் பாஸ்ல வந்தாரு, அதுக்கப்புறம் உள்ள இருந்தாருல மாமனாரும் நல்லா பாத்துருக்கலாம். இப்ப உள்ள வந்துட்டு உடனே திருந்தி உடனே மணி கேட்கறது மேட்டர் என்ன? சோ அடுத்து வந்து மணி வந்து விஜயன் பூர்ணிமா கொடுத்தாங்க. அண்ட் அது வந்து விஜய்க்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா மணிக்கு கொடுத்ததுனால விஜய்க்கு கொடுத்தாங்க. பூர்ணிமாக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மணியன் ரவீனாக்கு கொடுத்ததுனால விஜய்க்கு கொடுத்தாங்க. பூர்ணிமாக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா பூர்ணிமாவும் மணியை சொன்னதால கொடுத்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ என்ன சொன்னா நான் ஒன்ன சொல்லுவேன், ஒன்ன சொன்னா நீ என்ன சொல்லுவேன், அப்புறம் எதுக்குடா அதுக்கு நாமினேஷனு? இதுலடா கேமு, உங்களோட கேம் புரிதது சத்யா. பூர்ணிமா சொல்லும் போது உனக்கு வந்து தும்மல் வருது, காதல் வெளிப்பாடு பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே, நீங்க தப்பா ஏதாவது சொல்லி விட்டுறாதீங்க. ஓகே, சோ மாயா வந்து என்ன பண்றாங்க, வேறுனே பூர்ணிமா பேரை சொல்றாங்க. அது எதுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து உனக்கு அகைன்ஸ்டாவும் நான் உன்னை நாமினேட் பண்ணுவேன், நம்ம ஒரு தனியா கேம் ஆடுறோம் அப்படின்றது அந்த ஹவுஸ் மேட்ஸ் வரைக்கும் புரியணும், நாம ரெண்டு பேரும் குரூப் கேம் ஆடுறோம் அப்படின்றது வந்து வெளில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ண ஒரு இல் தக்கா சையா மொமெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். சோ இந்த இந்த அடிப்படையில் நாமினேஷன்ல வந்து கூல் சுரேஷ், ஜோவிகா, அனன்யா, விசித்ரா, மணி, விக்ரம், தினேஷ் மற்றும் பூர்ணிமா. பூர்ணிமா, சோ இந்த மற்றும் பூர்ணிமாக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். அவர் எப்பப்பெல்லாம் இந்த மற்றும்னு ஒரு பேரை சொல்றாங்களோ அவங்க அந்த வீட்டுல குறைந்தது 60 நாள்ல இருந்து 70 நாள் வருவாங்க.
மற்றும் அபிநய், மற்றும் கவின், மற்றும் ஐஸ்வர்யா, அதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் நானு. நான் அதோட மெர்ஜ் பண்ணி பாக்கல எதையும் பழசலோட. சோ அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருவாங்க. சோ இட் இஸ் ஆல் ஆல்ரெடி ஸ்கிரிப்டட். பூர்ணிமா இருக்கணும். ஆனா நம்ம முதல்ல ஒரு தடவை யோசித்தோம்னா ஐஷு போகல அப்படின்னா பூர்ணிமா தான் போக வேண்டியது, அந்த இதுல மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆமா அதான் பூர்ணிமா போகல. ஏ இந்த வாட்டி கூட பூர்ணிமா தான் ஓட்டு கம்மி. அக்ஷயா திராவா போல பூர்ணிமா இருக்கணும், கண்டென்ட்டுக்காக பூர்ணிமா இருக்கணும். ஆமா பூர்ணிமா வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டியை கொடுத்துதான் வெளில அனுப்பணும். அவங்கள வச்சு எவ்வளவு கண்டென்ட் எடுக்க முடியுமோ எடுத்துதான் அனுப்புவாங்க. சக்கையா பிரிந்து கொண்டு. ஓகே சோ அடுத்து வந்து விஷ்ணு வந்து அனன்யா கிட்ட பேசுறாரு, நீ வந்து என்ன அப்படி பேசுற, இது இது கொடுத்த, நீ வந்து ஒரு தப்பான ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்க அப்படி இப்படின்னு பேசுவாரு. அனன்யா அது என்னுடைய வியூமா, நீ கிளம்புமா அப்படின்ட்டுருவாப்புல அனன்யா. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. பூர்ணிமா அழுதுகிட்டு இருப்பாங்க, ஏன்டா அழுகுற, கண்டு வேர்க்குது, நான் அழுகுற, ஐ எம் டான் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுடைய செய்கையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. தானா வருதுங்க, நான் என்ன கப்பட்டுவேன், மற்றபடி லவ் யூங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் சொல்ற மாதிரி பூர்ணிமா வந்து பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கண்ணு மட்டும் தான் தண்ணி ஆறா ஓடுது. சரி ஓகே, அது நம்ம அழுகிறத வந்து நம்ம தடாக போறாங்க அது ஒண்ணு. அடுத்து வந்து நாமினேஷனுடைய இதுல வந்து நிக்சனை வந்து எப்படியாவது எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு மாயாவுடைய வன்மத்தை கொட்டுற மொமெண்ட்டையும் உன்னால பார்க்க முடியும். அதுல கூட பூர்ணிமா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே, நம்ம பையங்க, நம்ம பையனுக்கு நம்மளே செஞ்சா எப்படிங்க, கூட கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏங்க நீங்க என்னங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு மாயா சொல்லவும், இப்படிதான் சப்போர்ட் பண்றீங்க, நீங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் மாயா வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா மாயாவோட ஸ்ட்ராட்டஜியை கிளியரா வச்சு அவங்க மாயா வந்து பிளான் பண்ணி எல்லாரையும் விளையாட வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா மாயாவை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும், நல்லா ஆடுறாங்கன்னே சொல்லி ஆகணும். ஆக்சுவலா சொல்லலாம் கேம் ஆடுறாங்கன்னா அதுல மாயா கேம் ஆடுறாங்க. எந்த இடத்துல பாஸ் தரணும், எந்த இடத்துல ப்ரெஷர் தரணும், எந்த இடத்துல வந்து சண்டையை போடணும், யாரை யாருக்கிட்ட கோத்து விடணும், யார்கிட்ட பண்ணா எங்க பிரச்சனை நடக்கும், எல்லாத்தையும் மொத்த ஆளா ஒத்த ஆளா அந்த வீட்டுல வந்து மாயா வந்து சிறப்பா செய்யறாங்க. இந்த வேலையை வந்து பிரதீப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப இந்த மாயா பண்றான். அண்ணன் தம்பி தானே, அண்ணன் தங்கச்சி தானே, அப்படித்தானே சொல்லிடலாண்டாங்க. அண்ணன் தங்கச்சி தானே இல்லையா, பின்ன ரெட் கலர் கொடுக்கும் கூட ரத்த கலர் எது கொடுக்குறாங்க, ரத்த பந்தம், உனக்கு புரியல? ஆமா பெரிய லியோ எலிசா ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, அவ எனக்கு உள்ள பாதி அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு நீங்க பிராவோ ரெட் கார்டு கூட எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு பாத்தியா, யாருன்னா பிராவோ இன்டர்வியூல எனக்கு நோ கமெண்ட்ஸ் பாவம். சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஃபைனலா இந்த எபிசோடு கடைசி கண்டென்ட்டா வந்து தினேஷ் என்னடா இன்னைக்கு தலைமை எந்த சம்பவத்தையும் பண்ணலையே அப்படின்னு பார்த்தா, ஏன்னா முட்டையில பிரச்சனை, பாத்ரூம் கழுவுறதுல பிரச்சனை, இல்லைன்னா வெசல் வாஷிங்ல வந்து குப்பை எடுத்து போறதுல பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம தலைவர் டீல் பண்றது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனையா தான். வீட்டில் முக்கியமான எந்த பிரச்சனையுமே தினேஷ் உங்களால பார்க்க முடியாது, ஏன்னா அவர்னால முடிஞ்சது எல்லாமே இதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் என்ன பண்றாரு, தலையில போடுற தொப்பிய ஒழுங்கா போடணும், தலையில போடணும், கொண்டையில போடக்கூடாது, அதாவது தலைக்கு மேலேயும் வைக்கக்கூடாது, அவர்கள் சுத்தும் கொண்டையிலையும் சொருகி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்றாரு. சொல்லிட்டு இது வந்து ஒரு பிரச்சனையை ஆக்குறாரு. பிரச்சனை ஆக்குனவர் அப்படியே வந்து பூர்ணிமா தலையில இருந்து அதை தூக்கி தூக்கி போடுறாரு. உடனே விசித்ரா வந்து என்ன சொல்றாங்க, அது எப்படிங்க ஒரு பொண்ணு தலையில இருந்து நீங்க தூக்குவீங்க அப்படின்னு உமன் கார்டை தூக்குறாங்க விசித்ரா. அப்ப உஷாரான பூர்ணிமா இதுல உமன் அதெல்லாம் விடுங்க, என் தலையில இருந்து நீங்க எதுக்கு எடுத்தீங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு தலையில இருந்து எடுக்க வேண்டியதாச்சு. சோ அது வந்து கோபத்தின் வெளிப்பாடாயிடுச்சு பூர்ணிமாவோட சைட்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் நிக்சன் பேசுறாரு, அவங்க வந்து தலைவலின்றாரு, இவரு எனக்கு சொல்றாரு ஒத்த தலைவலின்றாரு தினேஷ். இது வந்து ஒரு சின்ன புலத்தனமான ஒரு ஃபைட்டை தான் பார்த்தேன், இதுக்கு தேவையில்லாம எபிசோட ஒரு 10 நிமிஷத்தை கடத்திட்டாங்கன்றதான் என்னால பார்க்க முடிஞ்சு.
எடிட்டர் வந்து எவ்வளவு கட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்றதான் நல்லா பார்க்கணும். பட்டனா பச்சை பாஸ்தா, காஞ்சிவரம் பச்சை பாசில்ஸ். Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now.